வாங்க தலக்கறி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். பாருங்க, ஒரு ஆட்டு தலை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து ஆட்டு மூளை கடைசியில தான் போடணும், அதையும் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க, ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, கருவேப்பிலை, தேவையான எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அளவான உப்பு, மஞ்சத்தூள், இது ராவுஸ் கறித்தூள், தேங்காய் துருவல். இந்த தேங்காய் துருவல் வந்து நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். பாருங்க, குக்கர் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இப்படி வதங்கலாம் போதும். பாருங்க, இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம், தக்காளி கருவேப்பிலையும் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம், போட்டு தலக்கறியும் போட்டுக்கலாம். நல்லா இந்த இஞ்சி பூண்டு தலக்கறி எல்லாம் நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, அளவான மஞ்சத்தூள், அளவான உப்பு. இதுக்கு வந்து தலக்கறிக்கு வந்து உப்பு அவ்வளோக்கா இருக்காது, அதனால் கம்மியாக போட்டு கூட நம்ம டேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டாவது கறித்தூள் வந்து ராவுஸோட கறித்தூள் தான், அதையும் அளவாக போட்டுக்கிறேன். இந்த தேங்காய் அரைச்ச விழுதையும் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் பிறுபிறுந்தாக அரைச்சி ஊற்றிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்திட்டு நல்லா கலக்கி, இப்போ நல்லா கலக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அஞ்சு விசில் கூட்டு எடுத்துக்கணும். பாருங்க, தலக்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சு கொதிக்குட்டுருக்குறேன். ஏன் தெரியுனா, மூளை வந்து போடணும், கடைசியில் போடுறப்ப தான் இறக்கணும். பாருங்க, மூளையும் நல்லா கழுவி வச்சுருக்கு, இதை போட்டுக்கலாம். அதை போட்டு ஒரு செகண்ட் மெதுவாக தான் கலக்கணும், சும்மா ரொம்ப கலக்கக்கூடாது. பாருங்க, லைட்டாக அந்த சூட்டில் இப்படி பண்ணணும். பண்ணுறதுலேயும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டா அந்த மூளை மட்டும் நல்லா வெந்துடும். பாருங்க, இப்போ நல்லா மூளையை வந்து நல்லா இப்படி கலக்கி விட்டுருங்க. அந்த தலக்கறியோட நல்லா ஒரு தேங்காய் துருவல் மாதிரி மூளை வந்து நல்லா கரைஞ்சிரும். இது வந்து எங்கள் மாமனாரே, எங்கள் மாமியாருக்கெல்லாம் வந்து இதுக்கு ஸ்வீட் போட்டால் தான் பிடிக்கும். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், எங்களுக்கு வந்து காரமாக கொஞ்சம் எடுத்துட்டு நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கலந்து வச்சுக்குவோம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. மேலால கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்கிடலாம். சுவையான தலக்கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சுட சுட சாதம் போட்டு இந்த தலக்கறியை வச்சு நல்லா பெரட்டி சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சுவைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.